ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில நாட்கள் முன்பு தான் டிவிஎஸ் நிறுவனம் அப்பாச்சி RR310 பைக்குக்கு BS6 அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட்டில் நிறைய நல்ல வசதிகள் அந்த பைக்குக்கு கொடுத்துருந்தாங்க. பொதுவாக பெரும்பாலான நிறுவனங்கள் அவங்களோட பைக்குக்கு BS6 அப்டேட் கொடுக்கும்போது அந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் குறையிறத பார்த்துருப்போம். ஆனால் டிவிஎஸ் நிறுவனம் அந்த தப்பை இங்கே பண்ணலை. BS6 RR310 பார்த்தீங்கன்னா 34 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 27.3 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். BS4 RR310 இதே பவர் மற்றும் டார்க்கை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த BS6 RR310 பாத்தீங்கன்னா 0-46 கிலோமீட்டர் பர் ஹவர வெறும் 2 செகண்ட்ல ரீச் பண்ணிடும், 0-60 கிலோமீட்டர் பர் ஹவர 2.93 செகண்ட்ல ரீச் பண்ணிடும், 0-100 கிலோமீட்டர் பர் ஹவர வெறும் 7.71 செகண்ட்ல ரீச் பண்ணிடும். இன்னொரு சூப்பரான விஷயம், இந்த பைக்ல 4 ரைடிங் மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. 1 ரெயின் மோட், 2 அர்பன் மோட், 3 ஸ்போர்ட் மோட், 4 ட்ராக் மோட். இந்த ரெயின் மோட் மற்றும் அர்பன் மோட பயன்படுத்தும் போது 28.5 PS பவரை தான் ப்ரொடியூஸ் பண்ணும், 25 நியூட்டன் மீட்டர் டார்க்கை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மோட்ஸை யூஸ் பண்ணும்போது அதிகபட்சமாக 125 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் தான் போக முடியும். அடுத்ததாக இருக்கிற ஸ்போர்ட் மோட் மற்றும் ட்ராக் மோடை பயன்படுத்தும் போது அதிகபட்ச பவரான 34 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 27.3 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரெண்டு மோட்ஸை பயன்படுத்தும் போது அதிகபட்சமாக 160 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் போக முடியும். இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த 4 ரைடிங் மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ABS-ம் அந்தந்த ரைடிங் மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். அடுத்தது, இந்த பைக்ல ரைட் பை ஒயர் டெக்னாலஜி இருக்கு. இந்த டெக்னாலஜினால இந்த பைக்கோட இன்ஜின் எஃபிஷியன்சி அதிகமாகும், இந்த பைக்ல இருந்து வெளியே வரும் நச்சு புகையோட அளவு குறையும், முக்கியமா இந்த பைக்கோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும். அடுத்த முக்கியமான அப்டேட்னா, இந்த பைக்ல தெளிவான 5-inch ஃபுல்லி கலர்டு TFT இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் கொடுத்திருக்காங்க. முக்கியமா இதுல ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வசதியும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது, இந்த பைக்ல GTTP வசதி இருக்கு. GTTP-னா கிளைட் த்ரூ டெக்னாலஜி பிளஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த வசதி நமக்கு எங்க பயன்படும்னா, சிட்டி டிராஃபிக்ல நீங்க பைக்கை மூவ் பண்ணணும்னா ஆக்சலரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஜஸ்ட் கிளட்சை ரிலீஸ் பண்ணாலே போதும் பைக் மூவ் ஆகும். சொல்லப்போனா இந்த வசதியை பயன்படுத்தி 6th கியர்ல கூட நீங்க ஆக்சலரேட் பண்ணலனா பைக் 35 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் ஸ்டெடியா நல்லா கண்ட்ரோல்டா போகும். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த BS6 RR310ல BS4 RR310 விட இன்னும் பெட்டரான டயர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கோட கண்ட்ரோல் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப்பை இம்ப்ரூவ் பண்ணி மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த BS6 RR310 ஓட விலையை BS4 RR310 விட 12,000 ரூபாய் அதிகப்படுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த பைக்கோட எக்ஷோரூம் விலை மட்டுமே 2,40,000 ரூபாய். என்னதான் 12,000 ரூபாய் அதிகப்படுத்தியிருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த பைக்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த விலை உயர்வு நியாயமானதுதான். நன்றி.